திஸ் இஸ் பைரவி ஃப்ரம் பைரவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். நம்ம வந்து பூர்ணம் கொலக்கட்டை பண்ணிப்போம். அது எப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியிலேயே துளிப்போல எண்ணெயை எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நான் கொலக்கட்டை பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். துளிப்போல போட்டு நல்லா கொதிக்கணும். தண்ணியை நல்லா கொதித்ததுக்கப்புறமா மாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியை வச்சு கெண்ணி வைக்கணும். தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் மாவு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ மாவு, அரிசி மாவு, அணில் கொலக்கட்டை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூரணம் ரெடி பண்ணலாம். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சாச்சு. அதை நம்ம வந்து மொத்தமாக விட்டுறது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவில் கிண்டணும். கையை வச்சும் பசைய முடியாது, பயங்கர சூடாக இருக்கும். ரொம்ப சூடு கூட விடலை வச்சுக்கோங்க, மாவு வந்து பதமாகாது. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு தேவைன்னா அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் மாவு தண்ணியை விட்டுக்கலாம். மாவில் இதை கட்டிலாம் இல்லாத அளவுக்கு கரண்டியை வச்சு தான் கிண்டி விடணும். தண்ணி காணலையா கொதிக்கும் போச்சே நல்ல விட்டது. கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி அளவு வந்து நம்ம தான் பார்த்து தான் விடணும். எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன பார்த்துட்டு விட்டாக்கோ. இப்படி நல்ல ஒன்று போல கிண்டிட்டோம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இது இதே சூட்டோட ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சாச்சுன்னா அது அதில் கொஞ்சம் பதமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆறினதுக்கப்புறம் அதில் மூடி வச்சுட்டே வச்சுக்கணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கையை வச்சே பிசைஞ்சின்ட்டு அதுக்கப்புறம் பக்குவமாயிரும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணத்தை இப்போ ரெடி பண்ணலாம். பூர்ணம் கிண்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மண்டபத்தை வந்து எதுவும் அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கப்பில் நான் 3 கப்பு வெல்லம் போடுறேன். ஏன்னா தேங்காய் வந்து நான் 4 கப்பு போட போகிறேன். நாங்கள் வந்து ஸ்வீட் ரொம்ப நிறைய ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம பாகுப்பதம்லாம் வர வேண்டாம், லைட்டாக அது கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துகிட்டு வரலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மண்டபெல்லாம் கரையிற அளவுக்கு தான் பாகு மாதிரிலாம் வந்துடக்கூடாது. ட்ரைபேட் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரையல் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது இன்னும் பயிற்சி தேவை. அது எப்படி நானாக இல்லைன்னா எப்போதும் ஒரு கையில் எடுப்பேன் இப்படி. சரி, நம்ம ஃபுல்லாக ப்ரொசீஜர் சொல்லி எடுக்கலாம்னுட்டு தான் பார்ப்போம். இன்னும் அடுத்தது அட்வான்ஸ்டாக என்ன பண்ணணும் அதை பார்க்குறேன். இப்போ மண்டபெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுருந்தோம். கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே வடிகட்டிக்க வேண்டியது. இப்போ வெள்ளம் முள்ளெலாம் இப்படி கரைஞ்சாச்சு தண்ணியில், நம்ம வந்து அதை வடிகட்டி தனியாக எடுத்துப்போம். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பூர்ணத்துக்கு இதை ரெடி பண்ணுவோம். அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூர்ணம் வந்துறதுக்கு
ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் அப்படி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக அப்படியே அந்த நெய்யில் பிறட்டிக்கணும். கனமான பாத்திரமாக இருந்தால் தான் நமக்கு வந்து அடி பிடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மண்டவெல்லாம் வடிகட்டி வச்சுருந்ததை அப்படியே அந்த தேங்காயில் விட்டு ஃபுல்லாக அப்படியே கிண்ட வேண்டியதுதான். பூர்ணம் ரெடி ஆகிற வரைக்கும் அந்த பக்கம் வந்தோடனே காட்டுறேன், நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். இது நான் கொஞ்சம் மண்டபெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் போட்டுருக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்ட்டு. நீங்கள் அளவு மட்டும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 கப் கம்மியாக போட்டுக்கலாம். நல்ல கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம வடிகட்டாமல் மண்டபத்தை டைரெக்டாக தட்டி அப்படியே போட்டோம் வச்சுக்கோங்க, அதில் வந்து சின்ன சின்ன தூசிலாம் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அதை தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே வடிகட்டிட்டு இதில் விடணும். அப்படின்னா நமக்கு இதில் எந்த தூசியுமே இருக்காது. இப்போ நல்ல தண்ணியெல்லாம் உறிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. போதும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை போட்டோம், நல்ல மனமாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இது ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு தட்டு போட்டு மூடிடணும் இல்லையா, அந்த சூட்டிலேயே நல்ல பதமாகிடுச்சு, மாவு ரெடியாக இருக்குது. நம்ம செய்ய போச்சா கையில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெயை தொட்டுண்டு இது பண்ணலாம். என்னோடய எங்களை வளர்த்த பெரியமா ஒருத்தனில் ரொம்ப எந்த பட்சணம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் செஞ்சு வச்சுக்கணும். அதனால் நான் மாவு பிள்ளையார் ரெடி, அவளை இங்கே வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ கொலக்கட்டை பண்ண ரெடி பண்ணிடலாம். இப்போ பூர்ணம் ஆறினோடனே இப்படி நல்லா இப்படி உருண்டையாக ஊட்டி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நேந்திய மண்டலத்துக்கு ஒரு 500 கொலக்கட்டை, அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுட்டு இந்த மாவு நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கணும். சில பேர் பேப்பர்லலாம் வச்சுருப்பா, கையிலேயே நம்ம வச்சுட்டு வரலாம். எண்ணெயை தடவி இப்படி நல்ல கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு அப்படியே மடிச்சிட வேண்டிய ரெடி. இதை இப்போ ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு வெந்து எடுத்துடணும். இப்போ இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு கொலக்கட்டையை எடுத்து வச்சிருச்சு. இதில் 2 கொலக்கட்டை கூட வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நேவேத்தியத்துக்காக வேண்டி ஒரு செட்டை அப்படியே வச்சுருக்கேன். இதை செய்யும் போச்சே அடுப்பில் இட்லி கொப்பரையை வச்சு தண்ணியை விட்டு கொதிக்க வச்சுட்டேன். இது நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக கடகடன்ட்டு நல்ல ரெடி ஆகிடும் கொலக்கட்டை. நல்ல ஆவி போட்டு ரெடி ஆகிடுச்சு கொலக்கட்டை. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கும் கண்ணாடி மாதிரி, அப்படின்னாலே ரெடி ஆகிடுச்சுன்னு தான் இருக்கும். சுட கொலக்கடை ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் ட்ரைபேடை ஏதாவது மாற்றி நம்ம ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி எடுக்கலாம். நீங்களும் இன்றைக்கி எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக பிள்ளையாருக்கு நேர்த்தியம் பண்ணிவிட்டு பிள்ளையார்கிட்ட எல்லா நலன்களையும் வேண்டிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் பைரவிஸ் கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க.
Thank you.